ஆன்லைன்ல விதை பாக்கெட் வாங்கியிருந்தோம். இது வந்து குழுவ சொர விதை. இன்னைக்கு விதை போடலாம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து மேரிகோல்டு. இது வந்து எடுத்தது இந்த பாலினேஷனுக்கு உதவுன்னு சொல்லிட்டு இந்த விதை வாங்கியிருக்கேன். காற்றுல விதையெல்லாம் பறக்குது. அது வந்து நெய் மிளகாய், மூணு மிளகாய் போட்டு அனுப்பியிருக்காங்க. பழ வெள்ளரி விதை இது. இது வந்து தர்பூசணி, தர்பூசணி விதை இது. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேரிகோல்டு விதையை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை நெய் மிளகாய் போடலான்னு இருக்கேன், அதனால் இதை பிரித்து எடுத்து போடுறேன். இந்த விதை முளைச்சாவே போதும். எல்லா விதையும் முளைச்சா நம்மக்கிட்ட நடுறது கூட வேணுன்ற இது இல்லை, அதனால் ஒரு அளவு தான் போட்டிருக்கேன். இதில் குடுவ சொர விதை வந்து ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன், ஆறு எடுத்து வச்சுருக்கேன், ஆறு நட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த தொட்டியில் பீக்கங்கொடி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ நீளமாக இருக்குது. இது வந்து தர்பூசணி. இதை போடுறதுக்கு இது மாதிரி பெரிய க்ரோ பேக் வந்து இல்லை, அதனால் இதிலே போடுறேன். வளரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதிலே போடுறேன். ஒரு 10-15 விதை போடுறேன் இதில். இதை போட்டாச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த திராட்சை கொடியில் இருக்க இலைங்க வந்து அங்கங்கே காஞ்சி இருக்கிறத பார்த்தேன். சரி, இதை வெட்டி விட்டால் புதுசாக துளிர் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி விட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரியே இந்த திராட்சை கொடியில் இப்போ நிறைய துளிர் வந்திருக்கு, அங்கங்கே நிறைய இந்த மாதிரி பூவும் வந்திருக்கு. இப்போ வந்து இதில் பழவெள்ளரி போட்டுக்கலாம். இது வந்து மாதுளை மரம். இதில் பாருங்கள் மாதுளை பிஞ்சு விட்ருக்கு. ஏற்கனவே இதில் ஒரு 3-4 மாதுளை பழம் பறிச்சாச்சு. இப்போ இது இந்த பிஞ்சு விட்ருக்கு. விதை போட்ட எல்லாத்துக்கும் இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் குடமிளகா தான் இருக்கான்னு பார்க்க சொன்னேன், ஆனால் குடமிளகா இல்லை. சரி, நெய் மிளகா தான் இருந்துச்சு. சார், நெய் இருக்க ஏதோ இருக்கிறத வாங்கலான்னு வாங்கியாச்சு. அப்புறம் இது தனியாக தெரியட்டுமேனு இதில் போட்டு வச்சுருக்கோம் குட நெய் மிளகாய். இதில் குடுவ சொர, இதுக்கும் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் பழ வெள்ளரிக்கும் இதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தர்பூசணி விதைக்கும் தண்ணியை தெளிச்சுக்கலாம். இப்போ இதில் நிறைய கோரப்புல் முளைச்சிருக்கு. இது வெங்காயமாக கோரப்புல்லான்னு கூட தெரியாது, உத்து கவனிச்சா தான் புரியும். இன்றைக்கி இந்த வெங்காய செடியில் மட்டும் இவ்வளோ கோரப்புல் குடுங்கியிருக்கேன். இதே ஒரு கொய்யா செடி வேறு முளையுது, இது எங்கேயாவது மாற்றி நடணும். இதில் புதினா செடி வச்சுருக்கோம். சில புதினா செடி நான் வரல, காஞ்சி போயிடுச்சு. நிறைய புல் தான் முளைச்சிருக்கு. இது மாதிரி ஒரு ஒரு தொட்டிலையுமே நிறைய புல் முளைச்சிருக்கு. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் எப்போவுமே புதினா வந்து இருந்துகிட்டே இருக்கும். நிறைய நல்லா தழுத்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு வருஷமாக என்னவோ தெரியல, புதினா வரவே இல்லை. மாற்றி மாற்றி நாங்களும் நடுறது சரியாக வராது. இந்த தடவை தான் இப்போ வந்திருக்கு கரெக்டாக. நல்ல சத்தாக வளரும் இங்கே நல்லா. நாங்கள் புதினா வாங்கவே மாட்டோம், எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்தே பறிச்சிக்குவோம். இந்த தடவை தான் இப்போ கொஞ்ச நாளாக வர்றதில்லை, என்னன்னு தெரியல. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்திருக்கு. தக்காளி செடி வளைஞ்சிருக்கு. கயிறு போட்டு இதை கொஞ்சம் கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த தக்காளி செடியும் கட்டிக்கலாம். இது சப்போர்ட்டு கொடுத்தா தான் அப்புறம் இன்னும் பெருசானா சரியாக வரும், இல்லைன்னா இப்படியே தொங்கிடும்.
நடக்கும்போது நம்ம மேலே இடிக்கும். இன்னும் பெருசாகும் போது இதில் இந்த கம்பியில் பிடிச்சி கட்டிக்குவேன். இந்த புல் இதில் இருக்க இந்த ஜாடியில் நிறைய புல் முளைஞ்சிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை பார்த்தாலும் இங்கே ஒரு வாரம் பார்க்கலன்னா கூட அடுத்த வாரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலன்னா அடுத்த வாரம் நிறைய முளைஞ்சிரும். எங்கூர் பக்கம் இந்த கனகாம்பரத்தை லட்சுமி கனகாம்பரம்னு சொல்கிறாங்க. சாதா கனகாம்பரம் மாதிரி இல்லாத இந்த கனகாம்பரத்தில் கதிரில் எங்கேயோ ஒரு ஒரு விதை தான் இருக்கும். இந்த கனகாம்பரம் செடி கதிர் வந்து காஞ்சிடுச்சு, இதில் தொட்டு பார்க்குறேன் விதைலாம் இல்லை, அதனால் இதை வந்து அப்படியே பறித்து கிள்ளி போட்டு விட்றேன். இதில் வந்து விதை இருக்குது, இந்த விதை இருக்குது, அதனால் இதை விட்டுடுறேன். இந்த விதை எடுத்து நம்ம விதை போட்டால் முளைஞ்சிரும். இதுலேயும் விதை இருக்குது, அது மாதிரி தேவையில்லை விதைலாம் இல்லைன்னு சொன்னால் இதுலேயும் விதை இருக்குது. இல்லாத கதிரை வந்து புட்டு போட்டால் மறுபடியும் புது துளிர் வைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.